நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். நேற்று ஒரு பரபரப்பான செய்தியை நீங்க எல்லையிலிருந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது கவனக்குறைவாக நம்ம இந்திய எல்லைக்கு வந்துவிட்ட சீன ராணுவ வீரரை நம்ம இந்திய ராணுவமானது அதிரடியாக கைது செய்திருக்கிற ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா இப்ப வெளியில என்ன பேசிக் கொள்ளப்படுகிறது கேட்டீங்கன்னா, இந்த சீன ராணுவ வீரரை வைத்து இந்தியா சீனாவுக்கு எதிராக ஒரு சக்சஸ் பாயிண்ட பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன என்று பார்க்கலாம். இந்த ஒரு ராணுவ வீரரை வைத்து 1000 கேள்விகள் நமக்கு வருது, அவற்றையெல்லாம் பார்க்கலாம். முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இந்த ஒரு ராணுவ வீரரை தான் கைது செய்ததா அல்லது இவரை தொடர்ந்து நிறைய ராணுவ வீரர்களும் கைது செய்ததா? ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி சீன ராணுவ வீரரை இந்திய ராணுவமானது அதிரடியாக கைது செய்திருக்கு, சீனா தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டது, இந்த ராணுவ வீரர் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டது, இந்த சீன ராணுவ வீரரை சீனா மீட்பதற்கு என்ன முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த சீன ராணுவ வீரரை இந்தியா கைது பண்ணிருக்கிறது, சீன தரப்புக்கு நம்ம இந்தியா என்ன பதிலை சொல்லி இருக்கிறது, இந்த சீன ராணுவ வீரரை இந்தியா இப்பொழுது வெளியிடும் அதாவது சீனாவிட ஒப்படைக்குமா, அல்லது இன்னும் பலகட்ட சோதனைக்கு பிறகு அவர் உளவாளிதா என்று உறுதியான பிறகு சிறையில் அடிப்பாங்களா? இப்படி நிறைய கேள்விகள் இந்த ஒரு சீன ராணுவ வீரரை வச்சே சுத்தி வருது. எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நான் வீடியோவை மேம்படுத்த முடியும். நிறைய நண்பர்களும் என்னிடத்துல கேட்கின்ற முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா நீங்க தலைப்பு எழுதுறீங்க, அந்த தலைப்புல எல்லாமே தப்பு தப்பா இருக்குது, கொஞ்சம் செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பா அந்த அளவுக்கு எனக்கு கல்வி தகுதி கிடையாதப்பா, கழனியில நான் காய்ந்து கிடந்த ஒரு விவசாயி அவ்வளவுதான், அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. இனிமே வந்து நான் எழுதுகின்ற தலைப்பை யாரிடாவது காட்டி சரி பார்த்து உங்களுக்காக நான் பதிகிறேன். இந்த விவசாயினுடைய வளர்ச்சியும் தளர்ச்சியும் உங்களாலே அமைகிறது, எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு முதல் விஷயத்துக்கு போலாம். இப்போ இந்தியா இந்த சீன ராணுவ வீரரை வைத்து ஒரு சீனாவுக்கு எதிராக சக்சஸ் பாயிண்ட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீன ராணுவ வீரர் எங்க கைது செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா, லடாக் எல்லையில் இருக்கின்ற சுகர் மற்றும் டெம்ஸ்டோக் பகுதிக்கு இடையில கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து ஹை ஆட்டிடியூடு, ஆக்சிஜன் குறைவாண்ட இருக்கின்ற இடம். அதனால பாத்தீங்கன்னா, இந்த சீன ராணுவ வீரர் பிடிபடுகின்ற போது சட்டையெல்லாம் கிழிந்து பசியாவும் ஆக்சிஜன் பற்றாக்குறையிலும் இருந்திருக்கார். அதனால நம்ம இந்திய ராணுவமானது இந்த சீன ராணுவ வீரருக்கு ஆக்சிஜனையும் உணவையும் உடையும் ஏங்கிட்டீங்கன்னா, அது ஹை ஆட்டிடியூடு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல பனி கொட்டி கிடக்கும். இப்படி சரியான உடை இல்லாம இருந்தா அந்த ராணுவ வீரர் குளிர்லயே செத்து போயிடுவான். அதனால அவனுக்கு தேவையான எல்லா மனிதாபிமான உதவியும் இந்தியா செய்திருக்கிறது. இதுலதான் பாத்தீங்கன்னா, இந்தியா சீனாவுக்கு எதிரான ஒரு சக்சஸ் பாயிண்ட பிடிச்சிருக்கு. சும்மா மாட்டினவன வெறும் விசாரணை மட்டும் இந்தியா செய்யாது, அவன் இடத்துல காட்டுகின்ற பாசமும் அனுசரணையும் பாத்தீங்கன்னா, சீனா இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரியான நயவஞ்சக வேலையெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட இருந்து கறக்க பாப்பாங்க. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, இந்தியா சீனாவுக்கு எதிரான ஒரு சக்சஸ் பாயிண்ட கொடுத்திருக்குது. இப்போ அவன் சீன உளவாளியா இல்லையா, அதற்கான விடையை நம்ம இப்ப பாக்கணும். சீன ராணுவம் எப்போதும் பாத்தீங்கன்னா டிப்டாப்பான உடையதான் வச்சிருப்பாங்க. ஆனா அவன் கிழிந்த உடையை போட்டு நிற்கும் போதே பாத்தீங்கன்னா, இவன் ஹை ஆட்டிடியூட்ல திசை மாறி பல நாள் ஆயிருக்கும் போல இருக்குப்பா, அதனால்தான் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, ரொம்ப பசியா இருக்கான் என்று ஒரு சிம்பத்திய உருவாக்கி, இவன் உளவாளிலாம் கிடையாது, கவனக்குறைவாகத்தான் நம்ம இந்திய எல்லைக்குள்ள வந்துட்டான் என்று இந்திய ராணுவம் நினைக்க வேண்டும் என்பதற்காக ஸ்மார்ட்டா செய்யறதா நினைச்சு தப்பு தப்பா செய்து சீனா அந்த ஒரு வீரர் வந்து மாட்டிக்கிட்டார். சீனாவுடைய எண்ணம்லாம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ராணுவ வீரர் இந்திய எல்லைக்குள்ள போய் இந்திய ராணுவம் சீனாவுக்கு எதாவது என்ன படுதுன்னு பார்த்துட்டு வரட்டும், அப்படி மாட்டிக்கிட்டேன்னா செத்தா செத்துமே போட்டோம். ஏன்னா உயிர் பலிக்கெல்லாம் சீனா ராணுவ காரணங்களும் சரி சீனா அதிபரும் சரி எப்பவுமே தயங்கிறது கிடையாது. எத்தனை பேரை பலி கொடுத்தாவது நம்முடைய எண்ணத்தை நிறைவேற்றணும் என்பதுதான் சீனாவுடைய எண்ணமா இருக்கு. அதனால்தான் தைரியமா வந்து இந்திய எல்லைக்குள்ள இந்த ஒரு வீரர் அணுகிருக்காங்க. கண்டிப்பாக இவன் சீனா உளவாளிதான். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீன ராணுவ வீரரை இப்ப வந்து கைது பண்ணியாச்சு, உண்மைதானுங்களே. அப்படி கைது பண்ணிய பிறகு சீனா தரப்புல இருந்து ஏதாவது பதில் சொல்லிருக்கணும். நேற்று பொழுதுக்கே பாத்தீங்கன்னா, த மார்னிங் போஸ்ட் ஆஃப் சைனாவிலே ஒரு விஷயம் வந்தாச்சு, இந்த சீன ராணுவ வீரரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்திய கட்டுப்பாட்டு பகுதியில சீன ராணுவ வீரர் ஒருவர் கவனக்குறைவாக சென்றார், இந்திய ராணுவமானது கைது செய்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை எவ்வளவு ஜாக்கிரதையா பயன்படுத்தலாம் பாருங்க. லடாக் வந்து இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சீன நிலமா, அதனால இந்திய கட்டுப்பாட்டு பகுதியில் சீன ராணுவ வீரர் ஒருவர் கவனக்குறைவாக சென்று விட்டார்,
அது வந்து இந்திய ராணுவமானது கைது செய்திருக்கிறது. அந்த ஒரு ராணுவ வீரருக்கு உடை கொடுத்து, ஆக்சிஜன் கொடுத்து, உணவு கொடுத்து பத்திரமாகத்தான் இந்தியா பாதுகாத்திருக்கிறது. அந்த அளவுக்கு சீனா மீது பயம் அப்படின்னு தி மார்னிங் போஸ்ட் ஆஃப் சைனா சொல்லிருக்கு. டே கண்ணு, இந்த ராணுவ வீரரை கவனிப்பதும் உபசரிப்பதும் உங்க பற்றியான விவரத்தை கறக்கத்தாண்டா, அது உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்திய ராணுவருக்கு தெரியும் இப்படி ஒன்னு சொல்லிருக்கு. அதை தொடர்ந்து இந்த சீன ராணுவ வீரர் பிடிப்பட்டார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாகவே நான் கவனக்குறைவாதான் வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்திய தரப்புல இருந்து இந்த சீன ராணுவ வீரர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய தரப்புல இருந்து இவர் உளவாளியா இல்லையா என்பது தீவிர விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இவர் உளவாளியாக இருந்தால் நிரந்தரமாக சிறையில் போடப்படும். ஆனா இவர் உண்மையாகவே கவனக்குறைவாக இருந்ததுதான் வச்சுங்க, நம்ம பகுதிக்கு வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், இவர் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளாம் பின்படுத்தப்பட்டு சீனாவிடம் உரிய முறையில் ஒப்படைக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே இந்தியா இந்த ராணுவ வீரரை சீனாவிடம் ஒப்படைச்சுவாங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, கண்டிப்பாக இந்திய ராணுவம் சீன ராணுவத்திடத்துல ஒப்படைக்க மாட்டாங்க. தெரிந்தோ தெரியாமலோ பாத்தீங்கன்னா, இந்த சீன ராணுவ நம்ம பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம ராணுவம் ஹை ஆட்டிடியூட்ல என்னெல்லாம் வச்சிருக்காங்க நல்லா தெரிஞ்சு போச்சு. காரணம் என்னன்னு கேளுங்க, இந்த ராணுவ வீரருக்கே நம்ம உணவு கொடுத்தோம், நல்ல உடை கொடுத்தோம், குளிர் தாங்க வேண்டிய உடைய கொடுத்தோம், ஆக்சிஜனை கொடுத்தோம். அப்போ குளிர்காலத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா இந்தியா செய்திருக்கு. அதுவும் இந்திய ராணுவமானது இந்த முகாம் எல்லாம் எங்க செஞ்சிருக்கு அப்படின்னு இந்த சீன ராணுவருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் போது ஒரு பேச்சுவார்த்தை, 8th கார்பஸ் கமாண்டர் மட்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா இந்த சீன ராணுவ வீரரை ஒப்படைக்குமா? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானே, அங்க போய் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டானா? அதனால பாத்தீங்கன்னா இந்தியா 8th கார்பஸ் கமாண்டர் மட்டத்தான பேச்சுவார்த்தை நடந்த பிறகு கூட இந்த சீன ராணுவ வீரரை சீனாவிட ஒப்படைக்க மாட்டாங்க. சரிப்பா, எப்பதான் ஒப்படைப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து எல்லையில அமைதி திரும்பிய பிறகு இந்தியா சீனாவிடம் ஒப்படைப்பாங்க. அப்ப சீனா அது வரைக்கும் கம்முனே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்முனே இருக்க மாட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, அவன் வந்து இந்திய தரப்புல கைது செய்யப்பட்டிருக்கு. இந்தியா என்ன மாதிரி கட்டமைப்பு எல்லாம் செஞ்சிருக்கு என்று இந்த சீன ராணுவ வீரரை வைத்துத்தான் சீனா தெரிந்து கொள்ள ஆசைப்படுவான். அதனால பாத்தீங்கன்னா எல்லை பிரச்சனை விட உற்றுவான். இன்னைக்கு இந்த சீன ராணுவ வீரரை மீட்பதுல தான் சீனாவுடைய குறியா இருக்கும். இதற்காக இந்தியாவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் பயந்துகிட்டு இந்தியா கொடுத்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுக்காது. பின்ன எப்படி மறுப்பாங்க? கேட்டீங்கன்னா, இவர் வந்து எங்க விசாரணை தரப்புல பார்க்கும் போது இவர் உளவாளி என்பது எங்களுக்கு தீர்மானமாயிருக்குது. எங்க இந்திய தண்டனை சட்ட பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த தண்டனை அவருக்கு வழங்கப்படும். அதனால வந்து நாங்க நீதிமன்றத்துல புனைஸ் பண்ணி நீதிமன்றம் என்ன தண்டனை வழங்கப்படுகிறதோ அந்த தண்டனை காலம் முடிந்த பிறகுதான் நாங்க அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த எல்லை பிரச்சனை முடிகிற வரைக்கும் இந்தியா இந்த ராணுவ வீரரை நம்ம பக்கமே வச்சுக்குவாங்க. அதனால சீனா ஒன்னா ஸ்மார்ட்டா செய்யறதா நினைச்சுக்கிட்டு அவன் வந்து மாட்டிக்குவான். ஆனா நம்ம இந்தியா ஸ்மார்ட்டா தான் செய்வாங்க. அதனாலதான் நமக்கு கிடைத்த இந்த சீன ராணுவ வீரரை வைத்து சீனாவுடைய சக்சஸ் பாயிண்ட நம்ம பிடிச்சிருக்கோம். இந்த சீனா ஒரு வீரரை வைத்தே பாத்தீங்கன்னா சீனாவுடைய மொத்த கட்டமைப்பும் பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா இவங்கிட்ட எந்த விசாரணையும் செய்ய மாட்டாங்க. ஆனா நாம கவனிக்கின்ற கவனிப்புல அவனையே சொல்ல வைப்பாங்க. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் பியூரோ அத்தனையும் நம்ம கிட்ட இருக்குதுங்க. அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ராணுவ வீரரை தான் கைது பண்ணுதா இந்தியா? அப்படி இல்ல, நிறைய ராணுவ வீரரை கைது பண்ணிருக்கா? இந்த கேள்வி எல்லோருக்குமே இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த லடாக் பகுதி முழுவதும் பதட்டமான பகுதி. இந்த பதட்டமான பகுதியில இந்தியாவா இருந்தாலும் சீனாவா இருந்தாலும் இந்த தருணம் ரோந்தே கிடையாது. அப்படியே ரோந்து போனா கூட பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரரா போக மாட்டாங்க, ஒரு 20 பேராது குறைந்தது போவாங்க. அப்படி இருக்கும் போது இந்த ஒரு ராணுவ வீரர் வந்து எல்லைக்கு வர காரணம் என்ன? அப்போ இவருடன் வந்தவங்க எங்க இருக்காங்க? அப்போ ஒரு வீரரை இந்தியா கைது பண்ணிருக்குதா? இவருடன் வந்த 20 ராணுவ வீரர்களும் கைது பண்ணிருக்கா? இந்த சந்தேகம் வருதா இல்லையா? இந்தியா இந்த ஒரு வீரரை தான் கைது பண்ணியிருப்பதாக சொல்றாங்க. ஆனா சீனா தரப்பிலிருந்து இந்த சீனாவுடைய ஊதுகுழலா இருக்கின்ற இந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வந்து என்ன செய்தியை வெளியிடுது என்று பார்த்த பிறகுதான் தெரியும் நம்ம இந்தியா எத்தனை ராணுவ வீரர்களை கைது செய்திருக்கு என்று. சட்டப்படி பதட்டம் நிறைந்த பகுதியில யாரும் ரோந்து போக கூடாது. ரோந்து போனதே தப்பு. ஒரு ஆளா ரோந்து போயிருப்பாங்களா? கிடையவே கிடையாது. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா, அதாவது லைன் ஆஃப் ஆக்சல் கண்ட்ரோலை தாண்டி 7 பகுதிகளை கைப்பற்றிருக்குது. அந்த விஷயமே நம்மளுக்கு இப்பதான் தெரியும்.
அதனால இப்ப சீனா ராணுவ வீரரை கைது செய்திருப்பது ஒருத்தர் தான் நம்மளுக்கு தெரியுது. சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையில மிகப்பெரிய எந்த ஒரு பதட்டத்தையும் உருவாக்க கூடாது என்பதற்காகத்தான் ஒருவேளை எண்ணிக்கையை குறைத்து இந்தியா சொல்லியிருக்கலாம். ஆனால் போக போக கண்டிப்பாக இந்த உண்மை எல்லாம் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. சரி தோழர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.